सर्वमङ्गलमाङ्गल्येष्वे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बे गौरिनारायणी नमोऽस्तु देवेल्वेल् मुरुघा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் ஆன்மீகமான பல விஷயங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுற வழக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி சுவாமி சந்நிதியில் கோலம் போடுவோம். ஏன் சமையல் அறையில் ஒரு விளக்கேற்றுறோம், அதற்கு முன்னாடி கோலம் போடுற வழக்கங்கள் இருக்குது. பால் காய்ச்சும் போது கோலம் போடுவோம். ஒரு ஹோமம் முடிஞ்சவுடனே அந்த தீர்த்தத்தை எடுத்து மேலே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோலம் போடுவோம். இப்படி எல்லா இடங்கள்லேயும் கோலங்கள் போடுறதுக்குண்டான விசேஷங்கள் என்ன, இந்த கோலத்தில் உபயோகப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அரைச்ச அரிசி மாவு, பச்சரிசி மாவு. எப்போவுமே அரைச்ச அரிசி மாவுக்கும் பச்சரிசிக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அந்த சின்ன சின்ன பிராணிகள், சின்ன சின்ன பூச்சிகள், எறும்பு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அதை வந்து சேமித்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த கோலம் வந்து எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய காரியம் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். பாருங்கள், கோலம் கூட பிற உயிருக்கு வந்து அது வந்து பிரயோஜனமாக இருக்குது. ஒன்று, கோலங்கள் போடுறது புள்ளி வைத்து கோலங்கள் போடுவாங்க, வளைத்து கோலங்கள் போடுவாங்க. இந்த கோலங்கள் போடக்கூடிய நேரம் பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே அதிகாலை நேரங்களில் போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போது பெண்கள் வந்து இந்த அதிகாலை நேரங்களில் கோலம் போடும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில விஷயங்கள்லாம் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த வரைதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துருக்குமாமா. இந்த கோலங்கள்லேயே விதவிதமான கோலங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நட்சத்திர கோலம் போடுவாங்க, சங்கு கோலம் போடுவாங்க, தேர் கோலம், சுவாமி தேரில் வரும்போதெல்லாம் தேர் கோலம் போடுற வழக்கங்கள் இருக்கும். இந்த மாதிரி விசேஷகரமான கோலங்கள் போடுற வழக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த விசேஷத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கோலத்தை போடக்கூடிய வழக்கங்களும் இருக்குது. இதை வந்து பெண்கள் வந்து போடுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி ஆஸ்பத்திரி, அதாவது குழந்தையின்மை காரணமாகவோ இல்லை அவர்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையோ ஜாஸ்தியாக இருக்குது. அந்த காலத்து இந்த பிரச்சனைகள் ரொம்ப குறைவாக இருந்தது. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் காலையில் கோலம் போடும் பொழுது அந்த அதனுடைய செய்யக்கூடிய அந்த பணிகள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சரியான யோகாசனத்துக்கு சமமாயிடுறது. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கோலங்களுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்த கோலத்தை இன்னொரு வகையில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து சக்கரம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸ்ரீ சக்கரம், இந்த மாதிரி சக்கரங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதை பேர் மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த மண்டலம் எப்படியோ அதே மாதிரி தான் கோலமும். அதனால் எவர் ஒருவர் காலையில் வாசலில் கோலம் போடுகிறார், அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் கோலம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, கோலம் போட்டு விளக்கு வைக்கிறாங்க, கோலம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் சுபீக்ஷம் ஜாஸ்தியாகும், வீட்டில் செல்வங்கள் கூடி வரும், மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இருக்கும், நிறைய அந்த வீட்டில் பிரச்சனைகள் குறையும்னு சொல்லுவாங்க. சார், கோலத்தினால் பிரச்சனை குறையுமா? எஸ், பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தியாச்சுனாலே எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய, ஹேண்டில் பண்ணக்கூடிய அவங்களுக்கு அந்த திறமைகள் தானாக வந்துடும். யாருக்கு பொறுமை இல்லை, யாருக்கு வந்து அவசரம் இருக்குது, யாருக்கு வந்து கோபம் ஜாஸ்தியாக இருக்கோ, நீங்கள் இந்த விஷயத்தை ஒரு மாதம் அவங்கக்கிட்ட ப்ராக்டிஸ் சொல்லி பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதைத்தாங்க அந்த காலத்தில் பெரியவங்க பண்ண அற்புதமான விஷயம். சின்ன செயல்தான், அதை பூஜை புனஸ்காரங்கள் கூட சேர்ந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இப்படி சொல்லும் பொழுது நம்ம அதை ரொம்பவுமே பண்ணுவோம். அப்படி பண்ணும் பொழுது அது நம்ம வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.